வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எதற்கு பிரையாரிட்டி? பிரையாரிட்டினா முன்னுரிமை. ரெண்டு பிரச்சனை இருக்குது, நாலு பிரச்சனை இருக்குது, பத்து பிரச்சனை இருக்குது, நூறு பிரச்சனை இருக்குன்னா எந்த பிரச்சனைக்கு நாம் முக்கியத்துவம் தருவது, முதன்மைத்துவம் தருவது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மற்ற கட்சிகளும் நமக்கு முரண்பாடு இல்லையா? உண்டு. எல்லா கட்சிகளோடும் 100% உடன்படுகிறோமா? இல்லை. ஆனால் சனாதன சக்திகள் வலிமை பெறுவதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? அவர்களை வீழ்த்த முரண்பாடுகள் விமர்சனங்கள் உள்ள இயக்கங்களோடும் கைகோர்ப்பது என்பதுதான் ராஜதந்திர உத்தி. அதுதான் டிப்ளமசி ஆங்கிலத்தில், அதுதான் வந்து டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் உத்தி. ஸ்ட்ராட்டஜிங்கிறது உத்தி. கான்செப்ட் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஸ்ட்ராட்டஜி என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. கருத்தியல் வெற்றி பெறும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட கையாளுகிற உத்தி தான் வெற்றி பெறும். ஒருத்தன் ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றான்னா அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்கிறதான், ஸ்ட்ராட்டஜி தான் அந்த இடத்துல முக்கியமானதா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி இல்லாதவங்க வெற்றி பெற முடியாது, பேசிட்டே இருக்க முடியாதான். விரிவா பேசலாம், மார்க்சியத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம், அம்பேத்கரியத்தை பற்றி நாள் கணக்கில் பேசலாம், பெரியாரியத்தை பற்றி வருடக்கணக்கில் பேசலாம், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? களத்தில் கையாளுகிற உத்தி தான் முதன்மையானது. யாரோட சேரணும், யாரை எதிர்க்கணும், எப்போ எதிர்க்கணும், எந்த நேரத்தில் வந்து எதிர்வினை ஆற்றணும், எப்படி அந்த எதிர்வினையை ஆற்ற வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான் முக்கியமானது. இது உங்கள் பர்சனல் லைஃப்லையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும். நீ வந்து ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியலன்னா நீ கையாளக்கூடிய உத்திகளில் தவறு இருக்குன்னு அர்த்தம். அப்போது குடும்பத்து மேலே உனக்கு பற்று இருக்கும், பொண்டாட்டி மேலே பற்று இருக்கும், பிள்ளைகள் மேலே பற்று இருக்கும், ஆனாலும் கூட அதை வெற்றிகரமாக நகர்த்த முடியலன்னா நீ எங்கே வந்து உத்தியில் பிழை விட்டுருக்குறன்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜியில் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எனவே இந்த தேர்தல் களத்தில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்கிற மனச்சோர்வு அல்ல இப்படி சொல்லுவது. தேர்தல் களத்தையும் நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் கருத்தியலை நோக்கி பயணிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்க, வேற யாராக இருந்தால் இந்த எம்பி பதவியை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வீடு கட்டலாம், எப்படி கார் வாங்கலாம், என்ன கான்ட்ராக்ட் எடுக்கலாம், அப்படி எந்த தொழிலதிபர்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கருதுவாங்க. அது முடியுதோ முடியலையோ, ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையையும் தந்தை பெரியாரின் கொள்கையையும் எப்படி இந்த நாடாளுமன்ற களத்திலே பாதுகாக்க முடியும் என்றுதான் சிந்திக்கிறோம். அப்படித்தான் செயல்பட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த கான்ட்ராக்டரையும் தெரியாது, எந்த தொழிலதிபரையும் தெரியாது, எந்த பிசினஸ்மேனையும் தெரியாது, யாரோட நமக்கு நட்பு கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணன் 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 எங்களோட தான் நமக்கு தொடருது. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அங்கே ஃபோன் பண்ணுங்க, எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுங்க, கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. என்னை பார்க்க வரும்போது யாரும் வந்து நீங்கள் ஒரு தொழிலதிபர் என்னை கூட பார்க்க முடியாது. நான் ஹோட்டலில் ரூம் போடுறேன்னா கூட சாதாரணமாக 150 ரூபா வாடகை உள்ள ரூமில் தான் போட சொல்கிறது. போ வேணும்னு இல்லை, அப்படி தான் நம்ம சிந்தனையே ஓடும். பார்க்குறோம் பார்ப்பாங்க, எம்பி லீமர்டியில் ரூம் போட்டு உட்காரணும், ஐடிசியில் தானே ரூம் போடணும், என்ன போய் நீங்கள் பெனின்சுலாவில் ரூம் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நமக்கு தெரியாததல்ல. மக்களோடு, உழைக்கிற மக்களோடு, பாடுபடுகிற பாட்டாளிகளோடு களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற நமக்கு தேர்தலோ பதவியோ தனிநபருக்கானதல்ல, மக்களுக்கானது தான், ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கானது தான். இதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும்? சனாதன சக்திகளை இங்கே விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஏன் நம்ம சொல்லணும்? ரொம்ப சிம்பிள், பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டா ரொம்ப பாதுகாப்பு. இங்கே போலீஸ்லாம் வந்து இப்படி தொல்லை பண்ண மாட்டாங்களா? வெளியே பேனர் வைக்கலாம், 1000 கொடி போடலாம், அதிகாரிகள் சல்யூட் அடிப்பார்கள், கொடி போடுறோம் பேனர் வைக்கிறோம் அப்படின்னு யாத்தியாவது சொன்னால் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறான். அதுக்கு கை காசு போட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போய் பெட்ரோல் பங்கில் நிறுத்திட்டு பெட்ரோல் போடுறான்னா அண்ணன் போட்டு போங்க பரவாயில்ல அப்புறம் காசு தரலாம் அப்படின்னு சொல்லுவான். அதையெல்லாம் கூட விட்டு விட்டு நாங்கள் யார் எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும் சிறுத்தைகள் எதிர்ப்போம், யார் விரட்டினாலும் விரட்டி அடிக்காவிட்டாலும் சிறுத்தைகள் விரட்டி அடிப்போம் என்று சொல்லுகிறோம் என்றால் விவரம் தெரியாமலா, முட்டாள்தனமாகவா, அரசியல் தெரியாமலா, பிழைக்க தெரியாமலா? இவருக்கு பிழைக்க தெரியலையா?
அவன் எப்படி போய் சங்கர படத்துல காலில் விழறான், பிஜேபி கிட்ட போய் காலில் விழறான், ஏ வேணா எழுத்து எழுத்து பேசிட்டு இருக்கிறான். இந்த ஆளெல்லாம் நமக்கு பெரிய தொல்லையா இருக்குது. என்னை புரிந்து கொண்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அப்படி பேச மாட்டார்கள். நான் கூட காஞ்சிபுரத்தில் பேசும்போது சொன்னேன், யாராவது போறதா போட்டு அப்படி யாராவது போகணும் அப்படி என்ன அர்த்தத்தில் சொன்னா, இந்த இயக்கத்திலிருந்து ஒருத்தன் பிஜேபியில் போய் சேர்றான்னா அவன் இவ்வளவு நாள் இங்கே இருந்ததே தப்பு. அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை அது. நல்ல வேலை நானா பிடிச்சி தள்ளுறது முந்தி அவனா போயிட்டான். நான் செய்ய வேண்டிய வேலை வேற ஏதாவது ஒரு இங்கிருந்து ஒருத்தன் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்றான் அப்படின்னா கூட சரி, அல்லது கொள்கையே சொல்லாத ஒரு புதிய கட்சியில் போய் சேர்ந்தான்னா கூட ஏதோ ஒரு ஈர்ப்பில் போயிட்டான்னு சொல்லலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு கும்பலுக்கு